இறை மக்களே வருக விருந்தினில் கலந்திட வருக வென்றழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக உதயமாக இனிய உறவு வாருங்கள் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசுநாமம் பாடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசுநாமம் பாடுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறையேசுவில் பிரியமானவர்களே, காலை கதிரவன் தன் கதிர்களை சுருட்டி கொண்ட இந்த இனிய பொன்மாலை பொழுதில் நாளைய விடியலுக்காக நம்பிக்கை நட்சத்திரங்களாக ஒளிந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, அன்பியங்களே, அன்பு உள்ளங்களே, அருட்தந்தையர்களே, உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அம்மா அம்மா என்று அழைக்கும்போது உதடுகள் மட்டும் ஒட்டவில்லை, உயிரில் கலந்த நம் உள்ளங்களும் ஒட்டுகிறது. அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா, தாலி கொடியை மறந்தாலும் தொப்புள் கொடியை மறக்க முடியுமா? 20 வயது உறவுக்காக கருவறை உறவை அறுக்க முடியுமா? அடுத்தவரின் ஆசைக்காக அம்மாவின் அன்பை மறக்க முடியுமா? இவை ஒரு தாயின் அன்பை பற்றி ஒரு மகளின் இதயத்தில் உதயமான ஈர வரிகள். உலகில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் தாயின் அன்பையும் உறவையும் யாரும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆம், அன்பிற்கிறீர்களே, மாசற்ற மரியாள் என்ற தாயானவள் பிறந்திருக்காவிட்டால் இயேசு என்ற இறைமகனை நமக்கு கொடுத்திருக்க முடியாது. அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று பகர்ந்த அன்னை மரியாள் தான் சொன்னதோடு மட்டுமில்லாமல் நேற்றும் இன்றும் என்றும் சத்திய வார்த்தைக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறாள். பிரியமானவர்களாக பிள்ளை மீது ஏக்கம் கொள்பவளாக, பரிந்து பேசுபவளாக, அருள் உள்ளம் அன்புள்ளம் கொண்டவளாக, வழிகாட்டும் ஒளியானவளாக, பணிவிடை புரிபவளாக, துன்பம் நீக்கும் தூயவளாக ஒளிர்கின்ற நம் அன்னை மரியாள் அனைத்தையும் அர்ப்பணித்தார், அருள் நிறைவை அடைந்தார். ஆம், அன்பிற்குரியவர்களே, அனைத்தையும் அர்ப்பணித்த அன்னை மரியாளைப் போல நாமும் நம்மையே இறைவனிடத்தில் அர்ப்பணிப்போம். அன்னை மரியாள் அடைந்த அருள் நிறைவை நாமும் தூய மனதுடன் அடைவோம். இறையேசு பிரியமானவர்களே, அன்னை மரியாள் அனைத்தையும் அர்ப்பணித்தார், அருள் நிறைவை அடைந்தார் என்ற தலைப்பிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஆம் என்று கப்ரியேல் வானத்துவரிடம் சொன்னது முதல் இறுதியில் சிலுவையடியில் இயேசுவை கல்வாரியில் ஒப்படைத்தது வரை அனைத்திற்கும் அன்னை மரியாள் இயேசுவின் வாழ்வில் துணையோடு இருந்தார் பார்க்கின்றோம்.
இன்று சிறப்பான விதத்திலே நமது எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்பவராக நமக்கு அனைத்து அருளையும் வழங்குபவராக அன்னைமரியால் இருக்கின்றார். இந்த நவநாட்களிலே இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமான பக்தியோடு நாம் அன்னையின் துணையை நாடுகின்றோம். அவர் நமக்கு தேவையானவற்றை தனது பரிந்துரையால் கடவுளிடமிருந்து பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையோடு வேண்டுகின்றோம். இன்றைய தினத்தை சிறப்பிக்க நமக்கு சிறப்பு ஆசிரியை பெற்றுத்தர இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்துபவர்கள் அருள் தந்தை அமல்ராஜ், சகாய் மாதா பசிலிக்காவின் பங்கு தந்தை மற்றும் அருள் தந்தை ஜோசப் திருச்சி பழைய கோயில் பங்கு தந்தை. மேலும் இறை வார்த்தையை நமக்காக பகிர்ந்திருப்பவர் அருள் தந்தை மரிய சூசை. இன்றைய தினத்தை சிறப்பிப்போர் புனித தெரசால் விடுதி மாணவிகள், புனித சகாய அன்னை பசிலிக்கா மக்கள், ஜபமாலை அன்னை ஆலய மக்கள், மேலும் இனிகோ இல்ல மாணவர்கள், இளையோர் இயக்கம் மற்றும் பங்கின் பக்த சபைகளான வின்சென்ட் தேபால் மற்றும் மேல சிந்தாமணி அன்பியும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியில் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. பாவம் போக்குபவர்.
பாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமடியார்களாகிய நாங்கள் உடலிலும் உள்ளத்திலும் என்றும் நலம் பெற்று மகிழ நீர் விரும்புகின்றீர். என்றும் கன்னியான மகிமை மிக்க அன்னை மரியாளின் வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ செய்தொருளும். உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் 1 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 17 இறைமுத்துக்கள் 10-16 முடிய. எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறிக்க கொண்டு இருந்தார். எலியா அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் கடவுளாகிய ஆண்டவர் மேலானே, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை, பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறளது எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்பொழுது 2 சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய், ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே. நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, களையத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
பெர்னதத்துக்கு காட்சி தந்த புனித லூர்து அன்னையின் வரலாற்றிலிருந்து அன்னை மரியா சொல்லியபடி பெர்னதத் கடினமான தரையை சுரண்டிய போது ஊற்றெடுத்த தண்ணீர் நாளுக்கு நாள் பெரிதாகி வற்றாத நீரூற்றாகி ஓடையாக ஓடத் தொடங்கியது. விபத்தில் பார்வையிழந்த ஒருவரின் மனைவி அந்த ஓடை நீரை எடுத்து வந்து, இந்த நீரில் உங்கள் கண்களை கழுவுங்கள், ஏதோ ஒரு நன்மை நடக்கும் என்று நம்பிக்கை எனக்கிருக்கிறது என்று அதை தம் கணவரிடம் கொடுத்தார். அவரும் அப்படியே செய்தார். அக்கணமே அவர் பார்வை பெற்றார். அவருக்கு சிகிச்சை அளித்து வந்த மருத்துவர் அவர் பார்வை பெற்று தன்னிடம் வருவதை கண்டு வியப்புற்றார். அற்புதம், மாபெரும் புதுமை என்று அவர் ஆச்சரியத்துடன் உரக்க கூவினார். மக்களும் இந்த நிகழ்வை கண்டு பெரிதும் வியந்தனர். March 25 அன்று மங்கள வார்த்தை திருநாள். விடியற் காலை பெர்னதத் குகைக்கு விரைந்தாள். அவள் வருகைக்காகவே அன்னை அங்கு காத்திருந்தார். அன்னையை பார்த்து மகிழ்ச்சியுடன், அம்மா, தயவு செய்து உங்கள் பெயர் என்னவென்று சொல்வீர்களா என்று கேட்டாள். அன்னை அமைதியாக இருந்தார். மீண்டும் மீண்டும் பெர்னதத் குழந்தை உள்ளத்தோடு அதே கேள்வியை கெஞ்சலாக கேட்டுக்கொண்டே இருந்தாள். முடிவில் அன்னை மரியா, நானே அமல உற்பவம், அதாவது நான் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்தவள் என்று கூறி மறைந்தார். இந்த வார்த்தைகள் பெர்னதத்துக்கு புதிதாகவும் புரியாததாகவும் இருந்தது. அதை மறக்காமல் இருப்பதற்காக அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே பங்கு தந்தையிடம் சென்றாள். தான் கேட்டதை அப்படியே அவரிடம் சொன்னாள். அதை கேட்ட பங்கு தந்தை வியப்புற்று நின்றார். இத்தகைய வார்த்தைகளை பெர்னதத் தானே கற்பனை செய்து சொல்லியிருக்க முடியாது. இதன் பொருள் மிகவும் ஆழமானது என்பதை அவர் உணர்ந்தார். அதன்பின் அவர் கூறியவற்றை நம்பத் தொடங்கினார். திருத்தந்தை 9 பத்திநாதர் அன்னை மரியா ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்னும் மறை உண்மையை 4 ஆண்டுகளுக்கு முன்னர்தான் அறிவித்திருந்தார். இப்போது பெர்னதத்தின் வாயிலாக இந்த உண்மைக்கு மாதாவே ஒப்புதல் அளித்திருப்பதாக பங்கு தந்தை உணர்ந்தார். இது வாசகத்தின் முடிவு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22, 23 மற்றும் 24. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்றிய வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறாக்குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி.